வணக்கம். நெருப்பு தமிழன். மூன்று சீட்டால் அழிந்த ஒரு குடும்பம். கிராமங்களில் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூணு சீட்டு வேலை செய்யாதேன்னு சொல்லுவாங்க. இது நகர்ப்புறங்களிலும் இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, மூணு சீட்டு வேலை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று சீட்டு வேலை என்பது ஒரு ஒரு குடும்பத்தையே இன்றைய தினத்தில் ஒரு குடும்பத்தையே தற்கொலைக்கு உட்படுத்தியிருக்கின்றது. இதில் இந்த மூன்று சீட்டால் தான் இது 100% நடந்துச்சா, இது ஒரு கேள்வி. உடனே நம்ம என்ன உடனே கருத்துக்களை பதிவு பண்ணுவோம், உடனே மூன்று சீட்டை தடை செய்யணும் அப்படின்னு நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். ஆனால் இதில் சிந்திக்கக்கூடியது ஒரு விடயம் இருக்குது. மூன்று சீட்டுக்காக ஒரு மூன்று குழந்தைகளுக்கும் ஒருவன் சயனை கொடுக்கின்றான் என்றால், உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சயனட் அப்படிங்கிற வார்த்தையை நான் கேள்விதான் பட்டிருக்கேன், இதுவரைக்கும் எனக்கு தெரியலை. ஒரு சயனை கொடுக்கின்ற அளவிற்கு ஒருவன் இருந்திருக்கின்றான் என்றால் உண்மையிலேயே அவன் மிகப்பெரிய ஒரு கொடூரமானவன் தான். அவன் என்ன காரணத்திற்காக அவன் இறந்தான் என்பது வேறு விடயமாக வைப்போம். ஆனால் ஒருவன் சயனை கொடுத்து அந்த குழந்தைகளை கொன்றிருக்கின்றான் என்றால் அவன் ஒரு சாதாரணமான ஒரு நபராக இருந்திருக்க முதல்ல முடியாது. அவர் ஒரு நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரி, ஒரு அதை பரம்பரை தொழிலாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இதை பரம்பரை தொழிலாக செய்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுது ஒரு தொழிலில் லாப நஷ்டங்கள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு ஒன்று தான். அதற்காக ஒரு குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்பது இது நியாயமானதா என்கின்ற ஒரு கேள்விகளை நம்ம கேட்குறோம். இவன் என்ன செய்கிறான், அந்த குழந்தைகளை கொன்னவன் இவன் சாராயம் குடிச்சுக்கிட்டு இவன் எல்லா வேலையும் செய்கிறான். இவன் சாராயம் குடிச்சிட்டு இவன் அதோடு சேர்ந்து விஷத்தை கழிச்சு கொடுத்து செத்து போயிடுவான். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒருவன் சயனை கொடுக்குறான்னா இவன் வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எந்த விதமான ஒரு தகுதியும் அற்றவன் தான் அவன். ஒரு குழந்தைக்கு சயனை கொடுக்கின்ற அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கு உனக்கு வாழ்வதற்காக உனக்கு உன்னால் வாழ முடியலை, உன்னால் இந்த சமூகத்தில் போராட முடியலை என்றால் நீ கோழை. தற்கொலை என்பது எந்த ஒரு போராட்டத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஒரு தற்கொலை என்பது தற்கொலை செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன். ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? முதலில் கேள்வி அதுதான், யாருக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத மனிதன் எவன் இருக்கா? ஒருவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உண்மையிலேயே அவன் வாழ தகுதியற்றவன். ஆனால் இவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், அது அவனுடைய சொந்த விருப்பம். ஆனால் அந்த மூன்று குழந்தைகளை அவன் கொன்றிருக்கிறான் என்றால் உண்மையிலேயே சொல்றேன், அவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அவன் ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்தவரையில் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி என்று தான் நான் குறிப்பிடுவேன். அவன் தகப்பன் இல்லை. எந்த ஒரு தகப்பனும் ஒரு குழந்தையை இது போல சயனைட் கொடுத்து ஒரு பயனும் கொல்ல மாட்டான். தான் மனைவிக்கு கொடுக்குறான், அவனும் செத்து போறான். இறுதியில் சரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவன் சரியில்லை என்றால் ஒரு குடும்பத்தை சரிவர அந்த குடும்பத்தை ஒரு மிகுந்த அக்கறையோடு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் மனைவிக்கு உண்டு, குடும்ப தலைவிக்கு உண்டு. அந்த குடும்ப தலைவி அவன் தவறுதலாக அந்த மூன்று சீட்டுக்கு போயிருந்தாலும் அவனை சரியான வழிகளில் அழைத்து வந்திருக்க வேண்டும். மூன்று குழந்தைகளை உடல் சுகத்திற்காக பெற்றுக்கொள்கின்ற அந்த குடும்ப தலைவி அந்த மனைவிக்கும் பொறுப்பு உண்டு. அந்த மனைவி பொறுப்போடு நடந்திருக்க வேண்டும். கணவன் தவறான வழிகளில் செல்கின்ற பொழுது அந்த கணவனுக்கு இந்த மனைவி என்பவள் அந்த கணவனுக்கு அறிவுரைகள் கூறி அவனை திருத்தி இருக்க வேண்டும். அப்படி திருத்தவில்லை என்றாலும் வா நாம் இருவரும் வேண்டுமானாலும் இறந்து போவோம் என்று கூட நீங்கள் உங்களுக்குள்ள முடிவு செய்திருந்திருக்கலாம். அந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு போயிருந்திருக்கணும். அந்த குழந்தைகள் யாராவது எடுத்து வளர்த்துருப்பாங்க, யாராவது வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அமைப்புகள் எவ்வளவு நிறுவனங்கள் உண்டு, யாராவது எடுத்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவற்றிற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அந்த குழந்தைகளை சயனை வைத்து கொன்றது என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையில் ஏற்படுத்திய ஒரு ஒன்றாக நான் பார்க்குறேன். இது 100% இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இன்னொரு கேள்வி நான் அரசுக்கு கேட்குறேன், காவல்துறைகளுக்கு நான் கேட்குறேன்.
மூன்று சீட்டால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உடனடியாக காவல்துறைகள் எல்லாம் படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயிர் அதிகாரிகள்லாம் நாங்கள் 15 பேரை கைது செய்கிறோம், 50 பேரை கைது செய்கிறோம், 30 பேரை கைது செய்கிறோம், 150 பேரை கைது செய்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்தவர்களும் அனைவருமே மக்களை ஏமாற்றுகின்றனர் என்பதற்காக ஒரு கேள்வி. மூன்று சீட்டால மூன்று குழந்தைகள் இறந்திருக்காங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குடும்பத்தில் 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த சாராயம் குடிப்பதனால சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-100 குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தமிழகத்தில். இதை நம்ம பார்த்துருக்கிறோமா? இதற்காக நாம் ஏதாவது ஆய்வு நடவடிக்கை எடுத்திருக்கோமா? இல்லை இதற்காக இந்த அரசுத்துறை சார்ந்தவர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? இல்லை. ஒரு நாளைக்கு சராசரியாக பல 5 முதல் 10 குடும்பங்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு நாளைக்கு சராசரியாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவை ஆகின்றார்கள். இதற்கு முழுமையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாராயம். சாராயத்தால் என்னென்ன விபத்துகள் நடக்குதுன்னா, சாராயத்தால் ஒருவன் குடிச்சு அதற்கப்புறம் இதயம் வெடித்து ரத்த கொதிப்பு வந்து அதற்கப்புறம் அவனுக்கு கிட்னி போய் அது போய் இது போய் செத்து சின்னாம்பாயி செத்து போயிடுறான். அவன் செத்ததுக்கப்புறம் அவன் செத்து போயிடுறான். சாராயத்தால் அதற்கப்புறம் வாகனம் ஓட்டி கொண்டு போய் சென்று கொண்டிருக்கின்ற கூடிய இன்றைய ஓட்டுநர்கள் இறந்து போகிறாங்க. சாராயம் குடித்து விட்டு ஓட்டுபவர்கள் ஓட்டுகிறி இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு அதே போல சாராயம் குடித்து விட்டு இன்றைக்கு இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடிய இளைஞர்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு இதனால இறப்புகள் பல்வேறு இறப்புகள் பல்வேறு விபத்துக்கள் இதன் மூலமாக கால் கைகளை இழந்தவர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை பல பல லட்சங்கள் பல ஆயிரங்களை தொட்டிருக்கும். இப்போ இந்த விபத்துக்கள் என்பது பல்வேறு வகைகளில் இருக்கு. இந்த சாராயம் மூலமாக இன்னைக்கு ஆண்மை குறைவு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு தனது மனைவியை ஒரு கணவனால் ஒரு மனைவியை முழுமையாக அந்த பெண்ணை அவனால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியலை. இதற்கு காரணம் சாராயம். இந்த சாராயம் ஒரு மனைவியை முழுவதுமாக அவனால் அந்த மனைவியை 100% அவனால் திருப்திப்படுத்த முடியாததுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றொரு நபர்களுடன் கள்ளத்தொடர்பு வைப்பதற்கும் இந்த சாராயம் பயன்படுது. இதனால் ஒரு குடும்பம் குட்டியச்சவராக போகுது. ஒரு குடும்பம் இன்றைக்கு சிதைந்து போவதற்காக மிக முக்கியமான காரணம் சாராயம். இந்த 3 சீட்டு இன்றைக்கி வந்திருக்கலாம், இல்லை அன்னைக்கு வந்திருக்கலாம், அவ்வளவுதான். இந்த 3 சீட்டால் எனக்கு தெரிஞ்சு பெரிய பாதிப்பு இல்லை. ஏனென்றால் இன்றைய உலகமே இன்றைக்கு இருக்கக்கூடிய லாட்டரியில் இயங்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் லாட்டரி இருக்குது. லாட்டரியில் தான் போகும்னா சாராயத்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே. இன்னைக்கு படிக்கக்கூடியவன் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, குடிச்சிட்டு விழுந்து படுத்து கிடக்கிறான். கல்லூரிக்கு செல்லக்கூடியவன் கல்லூரிக்கு செல்வதில்லை. இன்றைய படிக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் சரிவர படிப்பதில்லை. இவற்றிற்கெல்லாம் காரணம் இந்த சாராயம். ஆனால் இந்த சாராயத்தை ஏன் தடை செய்ய முடியலை உங்களால்? சாராயம் தடை செய்ய முடியலை. அதே போல இந்த சாராயத்தை நடத்துகின்ற இன்றைய இருக்கக்கூடிய அதிமுக திமுகவினுடைய இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இந்த சாராய தொழிற்சாலைகளை நடத்துகிறாங்க. அதனால இவர்கள் இந்த சாராயங்களை பற்றி இதுவரையும் கண்டுகொள்வதில்லை. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்கு. ஆகவே நாம் எதற்கெடுத்தாலும் உடனே ஒரு பேனர் விழுந்துருச்சுன்னா உடனே அந்த பேனரை தடை பண்ணணும். ஒரு பைக்கில் ஒருத்தன் இடிச்சுட்டான்னா உடனே பைக்கை தடை பண்ணணும். என்னங்கடா ஒருத்தன் பான்பராக்கு போட்டு எச்சு துப்பிட்டானா உடனே அந்த பான்பராக்கை தடை செய்யணும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஒன்று. விழிப்புணர்வுகள் என்பது இங்கே யாருக்கிட்டையுமே கிடையாது. விழிப்புணர்வுகள் என்பது இங்கே 100% சுத்தமாக கிடையாது. இன்றைக்கு யாரை புகைப்பிடிக்க கூடாது, பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுங்கிற போடக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? புகைப்பிடிக்கின்ற தொழிற்சாலைகளை நீங்கள் மூடலாம் இல்லை. இன்றைக்கு நீ பாக்கு போடக்கூடாது, பான்பராக்கு போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் அந்த பாக்கு தயாரிக்கின்ற நிறுவனங்களை நிறுத்தலாம் அல்லவா? சிகரெட்டை நீங்கள் சிகரெட்டினுடைய தொழிற்சாலைகளை மூடலாம் அல்லவா? சாராயத்தினுடைய தொழிற்சாலைகளை மூடலாம் அல்லவா? ஆனால் அவைகளெல்லாம் செய்யாமல் இந்த நாட்டில் எப்படி நல்லது நடக்கும்? இங்கு ஒவ்வொரு விடயங்களுக்கும் அதாவது ஒரு முடிவு உண்டு. ஆனால் இன்றைய சூழலில் பார்க்கப்படுகின்ற பொழுது இவைகள் அனைத்திற்கும் காரணம் நாம தான், வேற யாருமே இல்லை. நாம் நம்மளுடைய குடும்பங்களை முழுமையாக நாம் வந்து முன்னெடுக்கணும். ஒன்று,
பொருளாதாரம் என்பது அனைத்து துறைகளிலும் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். இன்றைய போராட்டம் தான் வாழ்க்கை. ஒரு மனிதன் ஒருத்தன் சாதாரணமாக குழந்தைகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்கிறான். அதற்கப்புறம் அவன் படிக்க செல்கின்ற பொழுதும் அவனுக்கு 1வதுலேருந்து 5வது படிக்கும் பொழுதும் படிக்கக்கூடிய போராட்டம், 5வதுலேருந்து இன்னைக்கு 8வது படிக்கக்கூடியது அரசு தேர்வுகள் வந்துருச்சு அதற்கும் அவன் போராட்டம். அதற்கப்புறம் 8வதுலேருந்து 10வது செல்லும் பொழுது அவன் அரசு தேர்வு அதுக்கும் போராடுறான். 10வதுலேருந்து 12வது செல்வதற்காக அவன் என்ன அது அடுத்த மேல் படிப்புக்காக போராட்டம், கல்லூரி போராட்டம். அதற்கப்புறம் திருமணத்திற்கு பெண் பார்க்கக்கூடிய போராட்டம். அதற்கப்புறம் திருமணமானவுடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தனது மனைவிக்கும் மாமியாருக்கும் இருக்கக்கூடிய போராட்டம். இந்த மனைவிக்கும் மாமியாருக்கும் இருக்கக்கூடிய போராட்டத்தை சீர் செய்து அதன் பிறகு பொருளாதாரத்திற்காக போராட்டம், பொருளாதாரத்திற்காக போராடுகின்ற இந்த சூழலில் குழந்தைகளுக்காக போராட்டம், குழந்தைகளுக்காக போராடி குழந்தைகளை பெற்றெடுத்து அதன் பிறகு அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக போராட்டம், அந்த குழந்தைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்பதற்கான போராட்டம், குழந்தைகளுக்கு தேவையான சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கான போராட்டம், மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்க வேண்டும், சொத்துக்களை குவிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது போராட்டம்தான். இந்த போராட்டம் என்பது எங்கு முடிவடையும் என்றால் ஒரு மனிதனுடைய மரணப்படுக்கையில் தான். என்றைக்கு நம்ம செத்து போகிறோமோ அன்னைக்கு தான் அந்த போராட்டம் முடியும், அதுவரை தொடரத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது போராடுவது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு ஒன்றாகும். ஆகவே தற்கொலை என்பது எதற்கும் ஒரு முடிவு அல்ல. தற்கொலைகள் என்பது கோளைகள் செய்யக்கூடியவை. என்னை பொறுத்தவரையில் நான் இந்த கொடியவனுக்கு 100% அவன் செத்து ஆவியாக சென்றாலும் அந்த குடிகார நாய்க்கு என்னுடைய கண்டனங்களை நான் பதிவிடுகின்றேன். ஒரு 3 குழந்தைகளுக்கு சயனை கொடுத்து அந்த 3 குழந்தைகளை கொள்ளுகின்றான் என்றால் அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, அவன் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. அவன் தகப்பனுக்கான எந்த விதமான ஒரு சிறிய பாசமும் அதற்கான ஒரு சிறிய அடையாளமும் அவனிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதமாக நான் முன்வைக்கின்றேன். ஆகவே போராட்டம் என்பது வாழ்க்கை. அரசு உடனடியாக தடை செய்கின்றது, அரசு காவல்துறை உடனடியாக கைது செய்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு நாடகங்கள் மட்டுமே. ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை பெண்கள் விதவையாக்கப்படுகின்றார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை இளைஞர்கள் கால் கைகளை இழந்து தவிக்கின்றார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை இளைஞர்கள் இந்த சாராயங்களினால் மருத்துவமனைகளில் இன்றைய உயிரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவமனைகள் இலவச மருத்துவமனைகள் மூலமாக தனியார் மருத்துவமனைகளில் இன்றைய இருக்கக்கூடிய வரவுகளினுடைய நோயாளிகளினுடைய எண்ணிக்கையும் இன்றைய இருக்கக்கூடிய கிட்னி மாற்றங்கள் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருதய மாற்றங்கள் முறையிலான அனைத்து சம்பவங்களும் நடப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது 80-85% சாராயம் தானே முதலில் நிற்கின்றது. ஏன் நாம் நம்மால் சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை? ஆகவே அரசு சாராயத்தை விற்பனை செய்கின்றது. அதை இந்த இருக்கக்கூடிய மக்களும் இளைய தலைமுறைகளும் அதனுடைய வியாபாரத்தினுடைய மிக முக்கிய பிரமுகர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தான் ஒரு வாழ்வினுடைய இலக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். போராட்டம்தான் வாழ்க்கையாகும், அதில் போராடி நாம் வெற்றியடைய வேண்டும். இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் வாழ்க்கை என்பதே போராட்டம்தான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அன்றைய ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த போராட்டம். இந்த போராட்டம் இறப்பில் தான் முடிவடையும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய போராட்டமும் வாழ்க்கையாகும். நம்மளுடைய தற்கொலை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் கோழைத்தனமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவாகும். ஆகவே நடைமுறை வாழ்வில் நாம் தொடர்ந்து போராட வேண்டும். நடைமுறை வாழ்வில் நாம் போராடிதான் வாழ்ந்து காட்ட வேண்டும். பணம் இல்லாதவனுக்கு ஒரு போராட்டம், பணம் வேண்டும் என்கின்ற போராட்டம், பணம் வைத்திருப்பவனுக்கு அதை எப்படி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம், சொத்தும் இல்லாதவனுக்கும் ஒரு போராட்டம், சொத்துக்கள் வைத்திருப்பவனுக்கு அதை எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம், முதலமைச்சருக்கு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம், பிரதமருக்கும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம். ஆகவே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லாமல் போராட்டமும் இல்லை என்பதை நாம் இளைய தலைமுறைகள் உணர வேண்டும். சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவோம், எதிர்த்து துணிந்து எதையும் சந்தித்து வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.